வணக்கம், வெல்கம் பேக் டு தி சேனல். நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டான பிஸ்னஸ்ங்க. நிறைய பேர் வந்துட்டு ஆல்ரெடி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். இது ஃபுட் ரிலேட்டட் பிஸ்னஸ். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஃப்ரோசன் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரீஸ் பண்ண இறால் மற்றும் ஸ்க்விட் வந்து எப்படி நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெஷ் ப்ராடக்டாக வாங்கி அதை ஃப்ரோசனாக எப்படி நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிஸ்னஸை பற்றி டீட்டெயில்டாக இப்போ பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க வியூவர்ஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற ரெகுலர் வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். நம்ம புது புது பிஸ்னஸ் ஐடியாஸ் எப்போவுமே போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்களும் அதனால் பயனடைவீங்க. ஸோ இப்போ நம்ம பிஸ்னஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரோசன் ப்ராடக்ட் பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த மீன் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. மீன், இறால், அதுக்கப்புறம் ஸ்குவிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்ம கணவாய் மீன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஸ்குவிட்டு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஃப்ரெஷ் ப்ராடக்டாக வாங்கி எப்படி ஃப்ரீஸ் பண்ணி நம்ம விற்கலான்றது தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ மீன் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு மீனை வந்துட்டு அது மேலே இருக்கிற தோல் நீக்கினதுக்கப்புறமா முள் இல்லாமல் ஃபில்லட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஃபில்லட்ஸை கட் பண்ணி வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணி விற்கலாம். அதை தவிர பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரான் வந்துட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அந்த ப்ரான், அதாவது தலை தோல் அதில் இருக்கிற வெயின் வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா அதை வந்துட்டு நம்ம ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதையும் சேல் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்குவிட்ஸை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு, அதாவது தலையை நீக்கிட்டு மறுபடியும் அதை க்ளீன் பண்ணிவிட்டு ரவுண்ட் ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்குவிட் ரிங்ஸ் அப்படின்ட்டு. இப்போ நம்ம படத்தில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கீழே இருக்கிறது வந்து ஸ்குவிட் ரிங்ஸு. ஸோ அதே மாதிரி அதை ப்ராப்பராக ஹோல் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஹோல் ஸ்குவிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியும் அதை ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கட் பண்ணியும் ஃப்ரீஸ் பண்ணி நம்ம சேல் பண்ணலாம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பரவாயில்ல, மார்க்கெட்டில் சூப்பர் மார்க்கெட்லேயும் சரி, ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லேயும் சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய க்ராசரி ஷாப்ஸில், அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் பெரிய லெவலில் மார்க்கெட் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் ஆப்ஷன். ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தோம்னா இது எக்ஸ்போர்ட்ஸும் வந்து பெரிய லெவலில் நடந்துட்டுருக்கு. இது ப்ரான் பொறுத்தவரையும் நம்ம டைகர் ப்ரான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மீடியம் ப்ரான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸ்குவிட்டும் வந்துட்டு நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அது ஆல்ரெடி ப்ரிஃபரபுளாக வந்துட்டு இந்தியன் ஸ்குவிட்ஸ் வந்துட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த பிஸ்னஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம அப்ராக்சிமேட்டாக கால்குலேஷன் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் ப்ரான் மட்டும் ஒரு ரியல் டைம் இன்ஸ்டன்ஸாக எடுத்திருக்கோம். ஸோ 15 kg பாக்ஸாக நம்ம வாங்குகிறோம் ஹோல்சேலில் அப்படின்னா நம்ம இதை எங்கே வாங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு துறைமுகத்திலே வாங்குறது தான் நமக்கு பெஸ்ட்டு. அதாவது மீன் பிடிக்கிறாங்க இல்லையா, மீன் பிடிக்கிற இடத்துல, இப்போ சென்னையை பார்த்தீங்கன்னா காசிமேடு. ஸோ காசிமேடில் போயிட்டு நம்ம எடுக்கலாம். அப்படி இல்லை தூத்துக்குடி அப்படின்னா வந்துட்டு நம்ம தூத்துக்குடி ஹார்பரில் போயிட்டு பேசி எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மீன் எங்கே கிடைக்குமோ, அதாவது கடல் சார்ந்த பகுதியில் சிட்டிஸில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். அதை தவிர வேறு எங்கே நம்ம வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு கடல் இல்லாமல் இந்த பண்ணையை வச்சுட்டு, அதாவது ஃபார்ம் மூலமா வந்துட்டு இறால் வளர்க்குறாங்க இல்லையா, அந்த ஃபார்ம் கிட்ட இருந்து, ஃபார்ம் பீப்புள் கிட்டேருந்து நம்ம ஹோல்சேல் ஆர்டர்ஸாக பேசி ரெகுலர் பேசிஸில் இதை எடுத்துக்கலாம். ஸோ ஃபார்மில் வாங்கும்போது ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு வெயிட்டு, சைஸு, காஸ்ட்டும் வந்துட்டு கம்பேரிட்டிவாக கம்மியாக இருக்கும். ஏன்னா கடலில் வாங்குறது, கடல் இறால் இல்லை கடல் மீன் வாங்கும்போது வந்துட்டு அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பட் ஃபார்மில் வாங்கும்போது வந்துட்டு ஃபார்ம் இறால் எல்லாமே வந்துட்டு காஸ்ட் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும், ப்ளஸ் வெயிட்டும் அதிகமாக கிடைக்கும். ஸோ இப்போ இது கடல் இறால் நம்ம இப்போ 15 kg பாக்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா தோராயமாக நமக்கு 2100 2500 வரைக்கும் போகும். நான் சொல்கிறது மீடியம் சைஸ் ப்ரான் பற்றி. ஸோ டைகர் ப்ரான்லாம் இதை விட இன்னும் அதிகமாகவே வரும். ஸோ மீடியம் சைஸ் ப்ரான் வந்துட்டு நமக்கு தோராயமாக இந்த ரேட்டுக்கு வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு கிலோ நமக்கு க்ளீன் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு வேஸ்டேஜ் போக அப்ராக்சிமேட்டாக ஒரு 700 கிராம் வரைக்கும் நமக்கு க்ளீன் பண்ண ப்ரான் கிடைக்கும். அதாவது தோல் நீக்கி தலை நீக்கினதுக்கப்புறமா அது அட்லீஸ்ட் ஒரு 650-700 கிராம் கிட்ட க்ளீன் பண்ண இறால் கிடைக்கும். ஸோ இதோட மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பிரபல வெப்சைட்டில் இருக்கிற ஒரு மார்க்கெட் ப்ரைஸ் இது. கிராஸ் வெயிட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது கிராஸாகவே வந்துட்டு 1/2 kg வந்து 299 ரூபா, அதாவது 300 ரூபா வரையும் வித்துட்ருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃப்ரோசன் விற்கும்போது வந்துட்டு ஃப்ரோசன் பார்த்தோம் அப்படின்னா தோராயமாக மார்க்கெட் ப்ரைஸில் 1/2 kg, அதாவது 200 கிராமே வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம் அப்படின்னா 300 ரூபா, 280 ரூபா, 290 ரூபா வரையும் வந்துடும். ஸோ இப்போ க்ளீன் பண்ண 1 kg ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 900 ரூபாலேருந்து 1200 ரூபா வரையும் மார்க்கெட் ரேட்டில் இருக்குது. அதாவது க்ளீன் பண்ண இறாலோட மீடியம் சைஸ் இறாலோட ரேட் வந்து 900 ரூபாலேருந்து 1200 ரூபா. இப்போ நம்ம வேஸ்டேஜ் போக 1 kg ப்ரானோட அடக்க விலை அப்படின்ட்டு எடுத்தோம்னா 240 ரூபா நமக்கு அடக்க விலை வரும். இப்போ நம்ம ஏன்னா ஆல்ரெடி எடுத்தது 2500, வேஸ்டேஜ் நமக்கு எப்படி இருந்தாலும் 300 கிராம் 1 kg போயிருச்சு அப்படின்னா வந்துட்டு 15 kg நமக்கு 4.5 kg ஆல்ரெடி போயிடும். ஸோ அதனால் நமக்கு அடக்க விலைன்னு பார்த்தோம்னா 240 ரூபாய்க்கு அடக்க விலை வந்துடுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறது, ஏன்னா வந்துட்டு
இறால பொறுத்தவரையும் நம்ம வெறும்னே வந்துட்டு நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதை ஐஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ப்ளஸ் வந்துட்டு ஃப்ராசன் ஃப்ரீசர் பாக்ஸில், இப்போ இந்த மாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் ஒன்று காட்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீசர் பாக்ஸில் நம்ம அதை வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா உரிச்ச உடனே நம்ம விற்க போகிறதுல விற்கிற வரையும் அந்த ஃப்ரீசர் பாக்ஸில் தான் வச்சிருக்கணும். ட்ரான்சிட்டும் ஃப்ரீசர் பாக்ஸில் தான் வச்சு பண்ணணும். ஸோ இப்போ பேக்கிங்கு அதுக்கப்புறம் உரிக்கிறதுக்கு லேபர் இதெல்லாம் சேர்த்து ஒரு கிலோக்கு 100 ரூபா அப்படின்ற மாதிரி நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். ஸோ அப்போது 340 ரூபா நமக்கு அடக்க விலை, எல்லா செலவும் போக 340 ரூபா நமக்கு அடக்க விலை கிடைக்கும். ஸோ இதை நம்ம மார்க்கெட்டுக்கு விற்கிறது வந்து பார்த்தோம்னா தோராயமாக அதாவது டபுள் த ப்ராஃபிட். இப்போ 340 ரூபா நமக்கு அடக்க விலை வருதுன்னா 400 ரூபா வரையும் ஒரு கிலோக்கு மார்ஜின் வச்சுட்டு நம்ம மார்க்கெட்டில் விற்கலாம். எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு நம்ம முன்னாடியே பல பிஸ்னஸில் பேசியிருப்போம். மேனுஃபேக்சரர் இருப்பார், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பார், அதுக்கப்புறம் ரீட்டெய்லர் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம கொடுக்க போகிறது டேரெக்டாக ரீட்டெய்லருக்கு சப்ளை பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ரீட்டெய்லர் வந்து வச்சு விற்கிறதுக்கு வந்து மார்ஜின் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அவங்களுக்கு தோராயமாக ஒரு கிலோக்கு நம்ம 160 ரூபா வரையும் லாபம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது அவங்க ஒரு ஒரு 250 கிராம் விற்கும்போது அவங்களுக்கு 40 ரூபா மார்ஜின் ஒரு பேக்கெட் விற்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துட போகிறோம். ஸோ அவங்க விற்கிற காஸ்ட் அப்படின்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு மேற்கொண்டு வச்சு 900 ருபீஸ்க்கு விற்கிற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ 900க்கு மேலே கூட எம்ஆர்பி, ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 900 to 1200 வரையும் மார்க்கெட் ரேட் இருக்கு. ஸோ இப்போ நம்ம விற்கிற மார்ஜின் 400 ரூபா வச்சதுக்கப்புறம் 740 ரூபாய்க்கு நம்ம கடைக்காரங்களுக்கு சப்ளை பண்ணலாம். அதாவது ரீட்டைலர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கடைக்காரங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த மாதிரி சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டாக நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 3 பாக்ஸ் ப்ரான் பண்ணுற மாதிரி, ஒரு 3 பாக்ஸ் ஃபிஷ், அதுக்கப்புறம் ஸ்குவிட்னு சொல்கிறோம் நான் முன்னாடியே சொன்னோம் இல்லைங்களா, இந்த கணவாய் மீன். ஸோ அந்த ஸ்குவிட் எல்லாமே நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம் இன்னும். ஸோ இப்போ ப்ரான் மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எப்படி ப்ராஃபிட்டபிளாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்தராக இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டோம் மற்ற ப்ராடக்ட் அப்படின்னாலும் இன்னும் காஸ்ட்லியாக, லைக் இன்னும் நமக்கு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஏன்னா எல்லாமே சேர்த்து தான் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம், ஃப்ரீஸ் பண்ண போகிறோம், பட் மார்ஜினும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் இதை மார்க்கெட்டில் நம்ம கொடுக்கும்போது அப்படின்ட்டு பார்த்தோம்னா தோராயமாக நம்ம ஒரு நாளைக்கு குறைஞ்சது 20 கிலோ வியாபாரம் ஆகிற மாதிரி, வாரத்துக்கு 4 நாள் மட்டும் இதை நம்ம பண்ணுற மாதிரி கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு வாரம் முழுக்க இது வியாபாரம் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டாக் அவங்கள்ட்ட மீந்திருக்கும், இல்லை ஒரு 2 நாள் டைம் ஆகும் விற்கிறதுக்கு. ஸோ இப்போ ஏன்னா நான்வெஜ் இல்லையா, ப்ளஸ் ஃப்ராசன் ஐட்டம்ன்றதுனால வந்துட்டு இதை நம்ம 4 நாள் அப்படின்ற மாதிரி தான் கணக்கு வச்சுக்கிறோம். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு ஒரு நாளைக்கு கிடைக்கிற 8000 ரூபா லாபம் வாரத்தில் 32000 ரூபா வரைக்கும் ஈஸியாக நம்ம லாபம் எடுக்க முடியும். அண்ட் மாதத்தில் இதை எடுத்துக்கிட்டோம்னா 128000 ரூபா வெறும் ப்ரான் பண்ணுறதை மட்டும் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். இதை தவிர நம்ம ஸ்குவிட் ஆட் பண்ணுறதும் அதுக்கப்புறம் ஃபிஷ் ஆட் பண்ணுறதும் நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் மார்ஜின் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை பொறுத்தவரையும் என்னென்னா வந்துட்டு பொருள் வாங்க போகிறோம், நம்ம க்ளீன் பண்ண போகிறோம், க்ளீன் பண்ண பேக் பண்ண போறோம், பேக் பண்றது சப்ளை பண்ண போறோம். சோ இது ஆர்டர்ஸ் எடுக்கிறது மட்டும் தான் இனிஷியலா நம்ம. சோ ஆர்டர்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படினு பார்த்தோம்னா ஆன்லைன் சீ ஃபுட்ஸ் ஸ்டோர்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் பண்ணலாம். இல்லை நம்மளே ஆன்லைனில் வந்துட்டு வெப்சைட் மூலமா சேல் பண்ணலாம். இதை தவிர வந்து ஹோம் டெலிவரி, நமக்கு ரெஃபரன்ஸ் இருப்பாங்க, தெரிஞ்சவங்க இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக சப்ளை பண்ணுறது, அந்த மாதிரி நம்ம ஆன்லைன் டெலிவரி இல்லாமல் அடிஷ்னலாக டேரெக்டாக வீட்டில் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி சப்ளை அப்படியும் பார்க்கலாம். இல்லை ஆர்டர்ஸ் யாராவது எடுக்கிறாங்க, இல்லை வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கும்போது பல்க் ஆர்டர்ஸ் அந்த மாதிரி பண்ணுறாங்க, ஏதாவது கேட்ரர்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்க பல்க் ஆர்டர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அங்கேயும் நம்ம அப்ரோச் பண்ணலாம். ரெஸ்டாரண்ட்ஸ் அப்ரோச் பண்ணுறது, அஃப்கோர்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ், சூப்பர் மார்க்கெட்ஸ், பிக் பேஸ்கெட்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இ மார்க்கெட் பிளேஸ் அப்படின்ட்டு நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் நிறைய இ மார்க்கெட் பிளேஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பிளேசஸில் நம்ம ரீச் பண்ணிவிட்டு நல்ல மார்ஜினுக்கு இதை சேல் பண்ணலாம். ஸோ இப்போ இது இம்போர்ட் ஏதாவது எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம் இல்லையா, அந்த அந்த இதில் அந்த பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்கும்போது வந்துட்டு பார்த்தோம்னா கல்ஃப் கண்ட்ரீஸில் வந்து பெரும்பாலும் வந்துட்டு இதுக்கு டிமாண்ட் அதிகமாகவே இருக்குது. அதாவது இந்தியாவிலேருந்து வரக்கூடிய இந்த சீ ஃபுட்ஸ் எல்லாத்துக்குமே, ப்ளஸ் ஹாங்காங்கில் வந்து இப்போ ப்ரான் பொறுத்தவரையும் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் யூஎஸ் கனடாவில் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, பட் ஹாங்காங் ஜப்பானை பொறுத்தவரையும் எப்படின்னா வந்துட்டு செகண்ட் குவாலிட்டி, அதாவது அந்த மீடியம் சைஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மீடியம் சைஸுமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ ஹாங்காங் ஜப்பான்க்கெலாம் நல்ல வரவேற்பு இருக்குது இங்கே இந்தியாவிலேருந்து, இந்திய கடல்லேருந்து வரக்கூடிய இந்த மீடியம் சைஸ் ப்ரான்கள் எல்லாத்துக்குமே. ஸோ இது வந்து ஃபிஷரி டிபார்ட்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் ஃபிஷரி டிபார்ட்மெண்ட் ப்ளஸ் தமிழ்நாடு மீன்வளத்துறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அங்கே தூத்துக்குடியிலையும் இருக்குது, சென்னையிலையும் இருக்குது. ஸோ இவங்கக்கிட்ட நம்ம வந்துட்டு மெம்பர்ஷிப் என்ரோல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நிறைய எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தோன்னா நம்ம ஐசி கோட் மட்டும்தான் இருக்கணும், இருந்ததுன்னா ஈஸியாகவே நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம். இதை பேக் பண்ணி ஜஸ்ட்டு சேல் பண்ண போகிறோம் ஃப்ரெஷ் ப்ராடக்டாக. எக்ஸ்போர்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு பன்மடங்கு லாபம் வரும், அதாவது நம்ம லோக்கல் மார்க்கெட்டை விட டபுள் த டைம் அப்படின்னு வரும். இப்போ ரீசெண்டாக வந்த கொரோனா கிரைசிஸ்லேயே நம்ம ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் லோக்கல் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் என்னென்னா ஃப்ரெஷ் ப்ரொடியூசர்ஸ் எங்கேயுமே கிடைக்காம போயிடுச்சு. அதாவது புதுசாக மீன் வாங்குறதோ புதுசாக காய்கறி வாங்குறதோ எங்கேயுமே அவ்வளோ சீக்கிரத்தில் நடக்க முடியாத ஒரு விஷயமா ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய இடத்துல லாக்டவுன், அதுக்கப்புறம் பொருள் கிடைக்காம. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் ப்ளஸ் வந்துட்டு இப்போ மக்கள் பார்த்தோம்னா ஸ்டோர் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய. ஸோ இந்த மாதிரி சினாரியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ராசன் மீட்டு,
ஃப்ரோசன் ஃபிஷ்ஷு ஏன்னா ஃபிஷ் வந்து எப்போவுமே வந்து அதுக்குன்ட்டுன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான பீப்புள் இருப்பாங்க. ப்ரான்னு ஸ்குவிட்டு இதெல்லாமே வந்து ஃப்ரோசனில் இருக்கும்போது விருப்பப்பட்டு அவங்க என்ன ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அவங்களாவே வாங்கி அதை க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கிற ரெடிமேட் பேக்கெட்ஸ், அதுவும் இந்தியன் ஆரிஜின்லேருந்து வருது அண்ட் ப்ராப்பராக இருக்குது, குவாலிட்டேட்டிவாக இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக மார்க்கெட்டில் வந்துட்டு இதுக்கு டிமாண்ட் ஆப்வியஸாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ரேதர் தேன் வேற ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து வேற ஒரு மார்க்கெட் பிளேஸ்லேருந்து அவங்க ஜென்ரலாக வாங்குறதுக்கு பதில் ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ் ப்ராடக்ட்ஸாக கிடைக்கும் போது ஈஸியாகவே உங்களுடைய ப்ராடக்ட் வந்துட்டு பீப்புள் அட்ராக்ட் ஆவாங்க வாங்குறதுக்கு. ஸோ இந்த பிஸ்னஸ் பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் எங்கே இதை வாங்கலாம் அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருக்கேன். இந்த பிஸ்னஸ் பற்றின டீட்டெயில்ஸ் டவுட் ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கு ஆன்சர் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ எங்கே நீங்கள் வாங்கலாம் அந்த ஃபிஷ் இது இந்த டீட்டெயில் ஃபிஷரி டிபார்ட்மெண்ட்டோட வெப்சைட்டு இது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. வேறு ஏதாவது பிஸ்னஸ் பற்றி பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதை நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக எடுத்துகிட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஷேர் பண்ணுறது உங்களுக்கு ஒரு ஈஸியான டாஸ்க்காக இருக்கலாம், பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்துட்டு அது ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாகவும் இருக்கும். இதை நான் அடிக்கடி சொல்கிறது காரணம் என்னென்னா இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்துட்டு நடந்திருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்ம அலட்சியமாக விடுற ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கலாம். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டோட சீக்கிரமாகவே உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அண்ட் முக்கியமாக இது வந்துட்டு நீங்கள் ஃபிஷரி வெப்சைட்டோட டீட்டெயில்ஸும் அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குறது அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே வந்துட்டு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது மூலமா நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. பை பை.